வணக்கம். இந்த தேவையில்லாத பழைய பைப்புகளை வச்சு துணி காய வைக்கிற கிளிப்பு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி மூணு மூணு பீஸாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கிளிப்புக்கு மூணு பீஸ் தேவைப்படுது. செவத்து ஓரமாக இப்படி வச்சுங்க. வச்சு இந்த பென்சில் எடுத்து தரையில் வச்சு கரெக்டாக ஒரு கோடு, மூணு பீஸ்லேயும் ஒரு கோடு போடணும். கோடு போட இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிடுறதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்கு நேராக ஹீட் பண்ண பின்னாடி சைடு மார்க் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். த்ரீ மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கணும், மடக்கி வச்சு. இந்த பீஸில் இந்த இடத்துல சொல்யூஷன் ஒட்டிக்கணும். ஒரு பக்கம் இந்த ரெண்டு பீஸ் வந்து இந்த மாதிரி மடக்கி இருக்கிறோம், சரியா? ஒரு பீஸ் வந்து ஒரு பக்கம்தான் கட் பண்ணியிருப்போம். இந்த கட் பண்ண இடத்துல இந்த மடக்கி வச்சு பற்றியா அந்த பீஸை இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? மடக்கி கட் பண்ண இடத்துல அந்த மடக்கின பீஸை கட் பண்ண இடத்துக்கு நேராக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கம்மு போட்டு ஒட்டிக்கணும். இதில் தடவிடணும். இதில் வந்து சொல்யூஷன் போட்டு ஒட்டிட்டு இந்த கேப்பு பக்கத்தில் இந்த மாதிரி படிகிற மாதிரி ஒட்டிடணும். அதே போல் இந்த சைடும் அந்த மாதிரி வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டாக்கா இது கிளிப்பு, சரியா? கிளிப் ரெடி. அந்த பைப்பை வந்து நான் மிஷினில் கட் பண்ணேன். ஆனால் நீங்கள் மிஷினில் கட் பண்ணோன்னா ஆக்சியா பிளேடில் கட் பண்ணிங்க. ரெண்டாவது சொல்யூஷன் ஓட்டும்போது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எமிசீட்டு போட்டு தேய்ச்சிட்டு சொல்யூஷன் ஓட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, பாய்.